அவர் ரிசைன் பண்ணதுனால நம்ம இதை ஆய்வு பண்ணல. நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். சஞ்சு உத்திரைய பகிருங்க. சரி மகிழ்ச்சி, அடுத்தது போங்க. கிறிஸ்டல் லீக்ல 14வது இடத்துல இருக்கீங்க. சரி மகிழ்ச்சி, அடுத்தது போங்க. இந்த ஓப்பனிங் பேர் ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்கம்மா. அவங்க வந்து இந்த ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல விளையாடலாம், ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை. கிளாசிக்கல், ஓல்டு, நியூ அதெல்லாம் இருக்கு, விளையாடுங்க பார்க்கலாம். விளையாடலாம், நல்ல நகர்வு தான். நீங்க குவீன் அந்த பான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்போ கெயின் வரும், இதேவும் ஆடலாம். மாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டினா. அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் E7ல இருக்குது எடுத்துறலாமா? D7 லியா? D5ல இருக்குது தான? D5ல தான? D5ல இருக்குது சொல்றீங்களா? E7 E7ல இருக்குது. E7ல உங்களோட சிப்பாய் தானமா இருக்கு? அது எடுத்துறலாமா? எடுத்துடலாமானா எங்க நான் நீங்க என்ன விளையாடலான்னு கேக்குறீங்களா? நீங்க என்ன நகர்வு உங்களுக்கு தோணுதோ அதை விளையாடுங்க. அதுக்கப்புறம் அதை விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். விளையாடுறவங்க ஆஸ்திரேலியா செஞ்சு ஒரு பிரீமியம் மெம்பர்டு பிளேயர். ஓகே மாஸ்டர். கவனிக்கணும், அவசரப்படக்கூடாது. மாறுது இல்ல, இங்க செக்மேட் என்ன மூவ் வருது பாருங்க. அவங்க ஓப்பனிங்லயே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்களே யோசிக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். சரி பரவாயில்ல. அப்ப அங்க விளையாண்ட உடனே என்னதான் பாசிபிள் பொசிஷனல் பிளேக்கு இப்பல இருந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இது உங்களுக்கு தெரியாதது கிடையாது சரிங்களா? அந்த பொண்ணு அங்க ஆடும் போதே அதை பார்க்கணும்ல.
சரி, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது போலாம். என்ன விளையாடி இருக்கலாம்? குயின் எஃப் த்ரீ ஆடினாங்க, அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? என்ன விளையாடி இருக்கலாம்? என்ன விளையாடி இருக்கலாம்? பான் எஃப் சிக்ஸ் விளையாடினா அந்த குதிரை போயிடும்ல. E5 E4 இருக்க குதிரைய வந்து அவங்க 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 பான் எஃப் ஐ ஆடினா ஆடக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. பான் எஃப் ஐ ஆடினா அதுல செக்மெண்ட்டையும் தடுத்துக்கலாம், அந்த குதிரையும் போகாது. உண்மைதான். அதை விட ஒரு சிறப்பான நகர்வு இருக்கு, அதுதான் நைட் எஃப் சிக்ஸ். சரிங்களா, குதிரையும் காப்பாத்தியாச்சு, கிங் சைடும் ஓபன் பண்ணல. கிங் சைடுக்கு அந்த செக் எதுவும் வராது, செக்கும் வராது. ஏன் வந்து பான் எஃப் ஐ, அதுல ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன். பான் எஃப் ஐ ஆடினீங்க அப்படின்னா, பான் எஃப் ஐ ஆடினீங்க அப்படின்னா விளையாடக்கூடாதுன்னு இல்ல, இவங்க வந்து கஜகஸ்தான் நினைக்கிறேன் சஞ்சு, ஒரு தடவை பார்த்து உறுதிப்படுத்திக்கோங்க. இன்னொன்னு ஒண்ணு, கஜகஸ்தான்ல டீம் டோர்னமெண்ட் ஒண்ணு நடக்கிறதா இருக்கு. அதோட விவரங்கள் தகவல் எல்லாமே நம்ம குழுல போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. நான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஆனா வந்து இன்னும் வந்து நாலு பேர் வந்து உங்களோட உங்களையும் சேர்த்து நாலு பேர் இருக்கணும், மொத்தமா ஆறு பேர் இருக்கணும். அந்த மாதிரி டீம் உங்களுக்கு அங்க ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு விளையாட முடியும்னா உங்க பள்ளி சார்பா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப ஆனா அது சரிமா, அது கொஞ்சம் சிரமமா, நம்ம அது அப்புறமா நான் வீட்டுல பேசுறேமா. ஏன்னா ஆரம்ப போட்டி இங்கதான் நடக்குது, அப்ப அதுக்கப்புறம் இறுதி போட்டி தான் கஜகஸ்தான்ல நடக்குது. அதனால ஆரம்ப போட்டி இதுக்காக நீங்க இங்க வர்றது சரி, அது நான் அப்புறம் பாக்குறேன், பேசுறேமா, சொல்றேன். ஃபாஸ்டி நான் திரையை பகிருங்க. நல்ல நல்ல நகர் சஞ்சு, இந்த இடத்துல வந்து ஒரு பேச்சுக்கு நீங்க கருப்புல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குயின் லாஸ வந்து தடுத்துக்கலாம். எப்படி தடுக்கலாம்னு சொல்லுங்க. அது வேணா ஒரு ஒன் அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு அன்சால்வ்டு பசலா வச்சுட்டு பிளாக் டு மூவ் அண்ட் சேவ் தி குயின் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு அப்புறமா எப்ப முடியுமோ சொல்லுங்க. இழுத்து அந்த இடத்துல வெச்சாதமா கேசல் ஆகும். நீங்க கிங்க நகர்த்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்க, கிங்க நகர்த்திட்டீங்களா? அரசரை நகர்த்திட்டீங்கன்னா கேசல் பண்ண முடியாது, இல்லைன்னா நகர்த்து அதை டிராக் பண்ணி அந்த G8 வைக்கணும். G8 வச்சீங்கன்னாதான் யானை இந்த பக்கம் வரும். சரி பரவாயில்ல, ஆர்டிபிஷியல் கேசலிங் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மந்திரி கம்மியா விளையாடுறீங்க, அதை எப்படி சமநிலைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பாக்கலாம். இன்னொன்னு ஒண்ணு, கேசலிங் வந்து உடனே இப்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. G4 விளையாடினாங்க, நைட் G4 விளையாடிடணும். நைட் G4 விளையாடினா ஒரு காம்பன்சேஷனா இருக்கும். கடைசியா விளையாட நகர்வு எதுக்கு விளையாடிருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு பொருத்தமான அடுத்த நகர்வை விளையாடுங்க. Chapter
நீ எதுவும் பண்ண, நீ எதுவும் பண்ண. எல்லாமே இருக்கு 10 பவுண்டு அவ்வளவுதான். இங்க இருந்து இதை செக்மேட் பண்ணி முடிங்க. அவங்க ரிசைன் பண்ணா சரி, ரிசைன் பண்ணலாம், செக்மேட் பண்ணி முடிச்சுட்டு திரைய பகிருங்க. செக்மேட் பேட்டர்ன் பாத்துக்கலாம். சஞ்சு திரைய பகிருங்க. அப்பா அவங்க ரிசைன் பண்ணல, நீங்களும் வந்து அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுவீங்க ஏதாவது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால அவங்க விளையாடுறாங்க. நீங்க கவனமா விளையாடுங்க, செக்மேட் பண்ணி முடிச்சுட்டு திரைய பகிருங்க. அவங்க ஆட்டோ ரிசைன் பண்ணிட்டாங்க, ஒருவேளை ஆயிடுச்சுன்னா கேம் அபாண்டன்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க சஞ்சு. ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது போயிடுங்க. அவ்வளவுதான் மகிழ்ச்சி. 7வது இடத்துல இருக்கீங்க கிறிஸ்டல் லீக்ல. மகிழ்ச்சி. கேம் அபாண்டன்மெண்ட்டுக்கு கேம் அபாண்டன்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது போங்க. போலாமா, போலாம் மகிழ்ச்சி, விளையாடுங்க. என்ன சபு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சரி இல்ல இல்ல போன இதுல முதல் கேம் அபாண்டன்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. கேம் அபாண்டன்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது போங்க. இதுல கேம் அபாண்டன்மெண்ட் தம்ஸ் டவுன் கொடுத்துட்டு அது வந்து ஃபேர் பிளே கிடையாதுல, ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்தது போங்க. அவ்வளவுதான்.